கங்கை முதல் கடாரம் வரை ஒட்டுமொத்த தெற்காசியாவையும் தன்னோட சோழ சாம்ராஜ்யத்தை கீழே கொண்டு வந்து ஆட்சி பண்ணாங்க சோழர்கள். அப்படி இருந்த சோழ பேரரசு மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய தப்பான செயலால வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்களோட வாரிசு பிரச்சனையை தீக்க இலங்கை மன்னன் தமிழகத்துக்கு படையெடுத்து வந்ததனால கோபமான மூன்றாம் குலோத்துங்க சோழன் மதுரையே தீக்கிரையாக்கினாரு. பாண்டியர்களோட முடிசூட்டு மண்டபத்தெல்லாம் இடிச்சு தரமட்டமா நிறைவி தமிழ் மரபு மீறன தப்பான ஒரு செயலை செஞ்சாரு மூன்றாம் குலோத்துங்க சோழன். இந்த செயலால சோழனை பழி வாங்கணும்னு பாண்டியர்களோட ரத்தம் கொதிச்சது. கிபி 1218 முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் சோழ நாடு மேல படையெடுத்து எல்லா தலைநகரத்தையும் தீக்கிரையாக்கினாரு. அடுத்து மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி பண்ணும்போது சோழ நாட்டை முழுசா பாண்டியர்கள் கைப்பற்றிட்டாங்க. கிபி 1279 திருக்கண்ணபுரத்துல கிடைச்ச கல்வெட்டு தான் சோழர்களோட கடைசி கல்வெட்டுன்னு சொல்லப்படுது. தலைநகரத்தை இழந்த சோழர்கள் பிச்சாவரத்தை தலைமையிடமா கொண்டு ஆண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர தலைநகரமா கொண்டு சோழர்களால் ஆளவே முடியல. சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்க பஞ்சாட்சர படியில இரண்யவர்ம சோழன்ல தொடங்கி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இப்ப இருக்கிற பிச்சாவர சோழ வம்சத்தை சார்ந்தவங்களுக்கு முடிசூட்டுற வழக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தெற்காசியாவே ஆண்ட சோழர்களோட அரண்மனைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியலனாலும் கலை பொக்கிஷமான கோயில்களை நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க சோழர்கள்.